வேலையில ஒரு அரிசி பறிக்கிட்டான். அப்படியா? ஒயங்க ஒயங்க கொஞ்சம் புடுகுது. கவனிச்சு செய்யடா. இந்த செக்ல ஒரு கையெழுத்து போடுங்க சார். ஒரு வாசகர் லெட்டர் எழுதிருக்காரு சார். என்னன்ட்ட? உங்க ஓனர் ஏன் கோவணத்தோட சுத்துறாரு? அவருக்கு பட சொறி சரங்க மாதிரி ஏதாவது வியாதி இருக்கான்னு கேட்டிருக்காரு. பால் பையில இந்த தலப்பா எங்க அம்மாவோட சேலை, அவங்க ஞாபகார்த்தமா தலைமையில வச்சுக்கிறேன். இந்த சொக்கா எங்க அப்பா அந்த காலத்துல போட்ட இந்த லெட்டர் டு பேஷன், அவர் ஞாபகார்த்தமா கண்டினியூ பண்ணிக்கிறேன். இந்த கோவணம் எங்க தாத்தா ஏசி எப்படிக்காக கட்டினது, அதே எப்படிக்காக நானும் கண்டினியூ பண்ணிக்கிறேன். இந்த பூட்ஸ எங்க அப்பாவோட செத்தப்பா இருந்த வெள்ளக்கார தொரசாணி ஞாபகமா கண்டினியூ பண்ணிக்கிறேன். எங்களுக்கு தொங்கும் சலங்கை வம்சம். நான் இடுப்பு ஆட்டினா இந்த சலங்கையை ரெண்டு காலையும் மோதணும். ஒரு காலில மட்டும் மோதணும், அபசரணும். அன்னைக்கு வேலையே செய்ய மாட்டேன். எழுதிக்கோ. இன்னத்த எழுதிக்கிறதா இந்தமா? இந்த பாரு ஏகம்பரம், இன்னா இருந்தாலும் நாம செய்த பழைய வேலை தான் சந்தோஷமா இருந்துச்சுப்பா. கணத்துல தூர் வாடுறதே, தண்ணியில மண்ணு வாடுறது, மண்ணு வாடுறது, உரம் இடிஞ்சு விழுந்தா ஊத்த நோண்டுவான், சுத்தப்படுத்துவான், உரம் கோணல நிமித்துவான், சுத்தி உள்ள பாசியை எடுப்போம், சொம்பு விழுந்தாலும் ஸ்பூன் விழுந்தாலும், மோதிரம் விழுந்தாலும், வளவி விழுந்தாலும், தூர் வாடுறதே, தூர் வாடுறதே, தண்ணி ஆழத்துக்கு ஏத்த மாதிரி காசு காப்போம். காசு குடுக்கலன்னா ஊத்த அடுத்து. அம்மா பசிக்குது, ராத்திரி இந்த பழைய இதுல அந்த போட்டுதாயே. என் பழைய தோஸ்துன்னு வேலைக்கு வச்சுக்கணுங்க. இந்த விஷயத்த சொன்னது பரவாயில்ல. இந்த பிரஸ்க்காக பிரஸ் ஓனரை கொண்டதை மட்டும் சொல்றாரு. பிரஸ் ஓனர் பொண்டாட்டிய வச்சுக்கிட்டேன்ற விஷயத்தையும் சொல்ல மாட்டேன்.